வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அண்ணாமலை அவர்கள் சென்னை. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதி. எல்லாரும் நினைத்த மாதிரி அவர் வந்து கட்சியில் வந்து அவருக்கு வந்து பிரச்சனை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அவர் தான் இன்றைக்கி தமிழ்நாடு பாஜகவின் முகமாக இருக்கிறார். நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக நாளை மாவட்ட தலைவர்களோட கூட்டம், அதற்கு அடுத்த நாள் நடைபெறும். மறுபடி ஆரம்பிச்சிட்டார். 31 வரைக்கும் நடக்கிறது. இதுலேருந்தே தெரியுது அண்ணாமலைக்கான செல்வாக்கு குறையவில்லைன்னு. அதையும் தாண்டி இன்னைக்கு ஓபிஎஸ் போடக்கூடிய கூட்டம், அதுக்கு ஏற்கனவே எல்லாரும் சொல்லிட்டு இருக்க மாதிரி ஓபிஎஸ் டிடிவி எப்போது டெல்லி போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு எல்லாரையும் நினச்சிட்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி கிட்ட தனியாக, தங்கமணி கிட்ட தனியாக, ஆர்வி உதயகுமார்கிட்ட தனியாக ஆலோசனை. அப்போ ஒரு விஷயம் நட்டு நல்லா தெரியுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் மத்தியில் ஒரு பதட்டம், யாராவது இந்த பக்கம் போயிடுவாங்களோ, அதனால் என்னென்ன நிலவரம், அடுத்து எப்படி நம்ம அணுகலாம். ஏன்னா வேலுமணி பேசிகிட்டு இருக்காரு, தங்கமணி பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது எல்லோரும் எடப்பாடி பழனிசாமி கூட தான் இருக்கேங்கிறத சொல்கிற மாதிரி டெய்லி ஒரு அட்டனன்ஸ் போடுற மாதிரி நம்ம பார்க்குறோம். இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில் சொல்லக்கூடிய செய்தி எல்லாமே கட்சியெல்லாம் என்கிட்ட இருந்து பாருங்கன்னு சொல்கிறதுக்கான முயற்சி, அதை திறம்பட பண்ணிகிட்ருக்கார். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் டிடிவி எப்போ டெல்லி போகிறாங்க, இன்றைக்கி என்ன ஓபிஎஸ் சொல்ல போகிறாரு, எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயந்தான். நேற்று வரைக்கும் அமைதியாக இருந்த ஓபிஎஸ் திடீர் இன்றைக்கி எதுக்கு கூட்டம் போடுறாரு? தொடர்ச்சியாக கூட்டம் போடுறதுனா ஏதோ ஒரு அப்டேட் இல்லாமல் கூட்டம் போடுவாங்களா? அப்போ ஏதோ ஒரு விஷயம் பேச போகிறாங்க. போன தடவை பிஜேபி பற்றி லைட்டாக பேசலாம், இன்றைக்கி பிஜேபி கூட்டணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடைபய இந்த புரட்சி பயணம் அறிவிக்கலாம், இல்லை பிஜேபியில் நாங்கள் ஒரு அங்கம், பிஜேபி தலைவர்கள் என்னிடம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ கிடைச்ச தகவல், பிஜேபி தலைவர்கள் இன்றைக்கி காலையில் கூட ஓபிஎஸ்கிட்ட பேசி சில தகவல்கள் பரிமாற்றிருக்காங்க. ஓபிஎஸ்க்கு சில அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அசைன்மெண்ட்டில் அவர் செயல்படுறாரு. அண்ணாமலைக்கு சில விஷயங்கள் முன்னெடுக்க, அதனால் அவர் அமைதியாக இருக்கார். ஓபிஎஸ் உடைய அமைதி, அண்ணாமலையுடைய அமைதி, இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனித்து பார்த்தனா எப்பயுமே அண்ணாமலை ரொம்ப பேசக்கூடியவர், இன்றைக்கி பேசாமல் இருக்கார். அப்போ எல்லாம் நினைப்பாங்க பேசாமல் போகிறாருப்பா, அப்போ தலைமை வந்து திட்டியிருக்காங்க பொழுதுன்னு. உடனே நாளைக்கு மாவட்ட தலைவர்கள் கூட்டம், அடுத்து நடைபயணம்னா, நடைபயணம் ஒரு மாநில தலைவர் வந்து மறுபடியும் தொடர்றாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு செக் வைக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஈஸியாக தானே புரிஞ்சுக்க முடியுது. அதான் அவரே சொல்லிட்டு போயிட்டார், நீ என்ன வேணாலும் எழுதிக்கான. தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அண்ணாமலையை குறைத்து மதிப்பிடக்கூடாது, அவருக்கு செல்வாக்கு இன்னும் குறையல, அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓபிஎஸ் டிடிவி தினகரனை பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டிடிவி தினகரன் அதிருப்தியாளர்களாக சேர்க்கிற முயற்சியில் அவர் ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. இன்றைக்கு ஓபிஎஸ் சில தகவல்களை சொல்லுவார். அதிமுக கூடாரம் அமைதியாக இருக்கிறது, அதில் வந்து எந்த செங்கலை யார் பிடுங்குவான்னு தெரியாத நிலைமையில் இருக்காங்க. இன்னும் குறிப்பாக பிஜேபியிலேருந்து ஆட்களை இழுப்பதற்கும் அதிமுகவில் பேசிகிட்டு இருக்காங்க. வேலுமணி தங்கமணிக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டே என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் யாராவது அதிருப்தியாக இருந்தாங்கன்னா அவங்களாம் கொண்டு அவரை பார்த்துக்கலாம், ஏன்னா நம்பட்டிருந்து இந்த பக்கம் போகும்போது அங்கேருந்து இங்கே வரணும்னு தெரியணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். அதிகாரம் ரொம்ப வலிமையானதுங்கிறது மோடி அவர்கள் நேற்று சொன்ன விஷயத்திலே புரியும். மோடி அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார். சந்திரசேகர் ராவ் வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வந்தார் கூட்டணியில் சேர சொல்லி, அவருடைய செயல் சரியாக இல்லை, நான் வெளியனுப்பிட்டேன்னு சொன்னவர் தான் பிரைம் மினிஸ்டர். அதனால் எப்போ வேணாலும் எடப்பாடி பழனிசாமி நீங்களும் வேலுமணி தங்கமணியெல்லாம் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லவும் கூட தயங்க மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மோடி நேற்று பேசின பேச்சிலேயே நமக்கு தெரியும் அவர் எந்த மாதிரி ரூட்டில் போகிறாருன்னு. பிஜேபி வெகுண்டு எழுந்தால் இன்னைக்கு தாங்காது. காலையில் கூட ஆம் ஆத்மி எம்பி வீட்டில் ரெய்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது தமிழக அரசியல் ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் இருக்குது. அண்ணாமலையுடைய சென்னை, ஓபிஎஸ் உடைய இன்னைக்கு கூட்டம், எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் சந்திக்கிறது, இதை மூணையும் பார்த்தாலே தெரியும் ஏதோ ஒரு விஷயம் நடந்து எப்போனாலும் என்ன அறிவிப்பு வேணால் வரலாம். ஒரே விஷயம் தான் கிளீனாக, எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாகிடுச்சு. அதில் மாற்றுக்கருத்தில் நம்மை பொறுத்தவரை இனிமேலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓபிஎஸ் டிடிவி போகிறாங்கனா அது காலத்தின் கட்டாயம், அவங்க இல்லைன்னா இவங்க போயே ஆகணும். அதனால் இதில் வந்து பெரிய சூச்சமெல்லாம் இல்லை. அண்ணாமலைக்கான பதவியை குறைப்பாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியே போயிட்டார், அதுக்கப்புறம் இதுக்கு அண்ணாமலையோட பயணம் பதவியை குறைக்கிறது, இது எல்லாரும் சொன்னாலும் சில பேரில் இல்லை நிர்மலா சீதாராமன் மேலே போட்டாங்க அப்படிலாம் சொல்கிற நம்மை பொறுத்தவரை அப்படிலாம் இல்லை. ஒரு கோஷ்டி பிரச்சனைகள் பிஜேபியில் இருப்பது உண்மையான கண்டிப்பாக உண்மை. அண்ணாமலையை வந்து மாற்றணும், அண்ணாமலை செயல்பட சரியில்லை, நடைப்பயணம் வேஸ்ட்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனாலும் அண்ணாமலை முதல்ல மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கார். இன்னும் கூட சுதாகர் ரெட்டி அவர்கள் தான் இந்த ட்விட்டர் போடுறார், நாளை மறுநாள்லேருந்து நடைப்பயணம் அண்ணாமலைன்னு. அதனால் அண்ணாமலையோட செல்வாக்கு குறையவில்லை. ஓபிஎஸ் டிடிவி ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, டெல்லிக்கு எப்போனாலும் போகலாம். ஒரு பக்கம் கட்சியை காப்பாற்றணும், யாரும் இங்கேருந்து போயிடக்கூடாதுன்னு எடப்பாடி பண்ணிட்டு இருக்காங்க. யார் வெற்றி போகிறார்கள் அப்படிங்கிறது இன்னும் ரெண்டு ஒரு நாளில் தெரிஞ்சிடும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.